गुरु विष्णु गुरुदेवो महेश्वर गुरु साक्षात् परब्रह्म तस्मै श्री गुरवे नमः। எல்லாம் வல்ல என் குருமூர்த்தி என் உள்ளே இருந்து என்னை பேசி ஏற்றி வைக்கட்டும். டான் டிவி ஓம் தொலைக்காட்சி வாயிலாக காலை வேளையில் சைவ நட்சத்திரத்தில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்வடைவேன். அனைவருக்கும் வணக்கம். எம்பெருமானுடைய இந்த பிரம்மோற்சவத்தை தடைப்பட்டது எப்படி நடைபெறுகின்றது நடத்த வேண்டும் என்பதை பற்றியெல்லாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இந்த வருடம் சார்வரி வருஷம் பிறக்கின்ற பொழுது எங்களுடைய எருமையடி மகாதர்மசாஸ்தா மகாசன்னிதானத்திலே நேரலையாக இந்த வருஷப்பிறப்பு உற்சவம் ஓம் தொலைக்காட்சி வாயிலாக நேரலையாக இங்கே வர முடியாத அனைத்து ஐயப்பன்மார்களுக்கும் அடியார்களுக்கும் உலகத்திலே வாழ்கின்ற அனைவருக்கும் இந்த ஓம் தொலைக்காட்சி நிறுவத்தினர் உண்மையிலேயே உலகத்திலே இருக்கக்கூடிய அனைத்து தொலைக்காட்சிகளிலும் நேரலையாக செய்த ஒரு தொலைக்காட்சி இந்த ஓம் தொலைக்காட்சி. உண்மையிலேயே அவர்களுக்கு ஆசியும் நன்றிகளும் தெரிவித்துக் கொள்ள வேண்டும். எம்பெருமான் ஐயனுடைய சார்வரி வருஷ வருஷப்பிறப்பு உற்சவம் உலகெங்கும் வாழுகின்ற சைவ இந்து மக்கள் சுவாமிமார்களுக்கு நேரலையாக ஐயப்பனுடைய விஷு வருஷ புண்ணிய கால விசேட பூஜை நேரலையாக காண்பிக்கப்பட்டது ஓம் தொலைக்காட்சி வாயிலாக. அந்த வகையிலே இந்த பிரம்மோற்சவம் நான் ஒவ்வொரு வருடமும் நிகழ்த்தி கொண்டிருக்கிறோம். வருஷாவருஷம் செய்கின்ற இந்த பிரம்மோற்சவத்திலே படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளல் என்கின்ற பஞ்சகிருத்தியங்களை இறைவன் இயற்றி கொண்டிருக்கிறான். அந்த பஞ்சகிருத்தியங்களை ஏற்றி கொண்டிருக்கின்ற இறைவன் இந்த பிரம்மோற்சவத்திலே கொடியேற்ற விழாவிலே படைத்தல் தொழிலாக கொடியேற்றத்தையும் காத்தல் தொழிலாக இரண்டாம் திருவிழா முதல் வேட்டை திருவிழா வரையும் அழித்தல் தொழிலாக முறையே வேட்டை சப்பரம் தேர் என்கின்ற மூன்று உற்சவங்களும் ஆணவம் கண்மம் மாய என்கின்ற மும்மலங்களும் அழிக்கக்கூடியதான உற்சவமாக நிகழ்வுற்று கொண்டிருக்கின்றது. மறைத்தல் தொழிலாக தீர்த்தோற்சவமும் அருளலை குறிக்கின்றதாகிய கொடியேற்றம் சண்டேஸ்வர உற்சவம் குரு உற்சவம் இந்த வாயிலாக நாம் திருவருளை குருவருள் மூலமாக பெறுகின்ற அருளல் என்கின்ற உற்சவம் இந்த உற்சவங்களை நிகழ்த்துவதனாலே நாம் அன்றாடு செய்கின்ற பாவங்களை எல்லாம் இறைவனிடம் வந்து நாங்கள் கலைந்து விடுகின்றோம். அதனால தான் வருஷாவருஷம் நாம் இந்த உற்சவத்தை செய்ய வேண்டும். நமக்கு தெரிந்தும் தெரியாமலும் நாங்கள் எத்தனையோ பாவங்களை எல்லாம் செய்து கொண்டிருக்கிறோம். மற்றவர்களுக்கு தெரியாதென்று நாம் பாவம் செய்கின்றோம், மற்றவர்களுக்கு தெரிந்து நாம் பாவம் செய்கின்றோம், நமக்கு தெரியாமல் நாம் பாவம் செய்கின்றோம், நமக்கு தெரிந்து நாம் பாவம் செய்கின்றோம். இத்தனையும் அளிக்கக்கூடிய இடம் எங்கே என்றால் இந்த பிரம்மோற்சவத்தின் வாயிலாக நாங்கள் அங்கே போய் கொடியேற்ற விழா முதல் கொடியிறக்க விழா வரையிலே இறைவனை காலை மாலையாக தரிசனம் செய்கின்ற பொழுது எங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் துன்பங்கள் வேதனைகள் நாங்கள் செய்த பாவங்கள் எல்லாம் களைந்து எங்களுக்கு குருவருளோடு தீர்வருள் கிடைக்கும். அதனால தான் இந்த பிரம்மோற்சவத்தை நிகழ்த்தி கொண்டிருக்கிறோம். நாங்கள் எந்த பாவமும் செய்யவில்லை, ஆலயங்களில் எந்த விதமான துன்பங்களும் நிகழவில்லை, ஆலயங்களில் நித்திய பூஜை மிக சிறப்பான முறையில் எந்த குறைவில்லாமல் நடைபெறுகின்ற என்றால் பிரம்மோற்சவம் என்றது தேவையில்லை. ஆனால் அப்படி முடியாது. எங்கள் அறியாமலே நாங்கள் ஏதோ ஒரு பாவம் செய்திருப்போம். ஆலயத்திலே எலி போய் செத்துவிட்டாலும் பாவம்தான், எறும்பு செத்தாலும் பாவம்தான், அதுக்கு பிராயச்சித்தம் உண்டு. இப்போ பாருங்கள், உடனடியாக செய்ய வேண்டும் என்ற ஒரு கும்பாபிஷேகம் இருக்கிறது, அந்த ரீத பிரதிஷ்டை. புத்தி சுவாதீனமானவன் ஆலயங்களுக்கு சென்றாலும் நாய் முதலிய பிராணிகள் ஆலய மூலஸ்தான வளாகங்களுக்கு சென்றிருந்தாலும் கல்வன் போய்
திருடன் திருடினாலும் உடனடியாக எந்த விதமான முகூர்த்தங்களும் பார்க்க தேவையில்லை. 24 மணித்தியாலங்களுக்குள் செய்யப்படுவது அந்தரித பிரதிஷ்டையாகும். அதனால் இது ஒன்றும் நிகழாமல் நாம் சிறப்பான முறையிலே ஆலய நித்திய வழிபாடுகளை நடத்துவானால் எந்த துன்பமும் இல்லாமல் இருக்கும். ஆனால் அது முடியாத ஒரு காரியம் என்னென்றால், நாம் தனிய இயற்றுவதல்ல, எத்தனையோ ஆயிரம் மக்கள் வருகின்றார்கள், அவர்களெல்லாம் புனிதமாக வருகின்றார்கள் என்பதற்கு எந்த விதமான சாத்தியங்களும் சொல்ல முடியாது. அதனாலே அந்த ஆலயத்திலே ஏதோ ஒரு விதத்திலே ஏதோ ஒரு துர்மிதங்கள் நடந்து கொண்டுதான் இருக்கும். அவள் எல்லாவற்றையும் நிவர்த்தி பண்ணுவது தான் இந்த பிரம்மோற்சவம். இந்த 12 வருடங்கள் இந்த பிரம்மோற்சவம் நிகழ்விட்டதும் மகாகும்பாபிஷேகம் பாலஸ்தாபனம் செய்யப்பட்டு புனருத்தாரணம் செய்யப்பட்டு அங்கே ஸ்தூபிகளிலே பெயிண்டு வர்ண வேலைகள் அழிந்திருந்தாலும் கலசங்கள் ஆடுபட்டிருந்தாலும் உள்ளே இருக்கக்கூடிய மூலஸ்தான விக்கிரகத்திலே அஷ்டபந்தனங்கள் கலைந்திருந்தாலும் இந்த மகா கும்பாபிஷேகம் என்கின்ற புனருத்தாரணமான புனராவர்த்தன பிரதிஷ்டா மகா கும்பாபிஷேகம் செய்ய வேண்டும். அந்த வகையிலே நாம் இந்த பிரம்மோற்சவத்தை சரியான முறையிலே நடத்த வேண்டும். ஆலயங்களிலே நடைபெறுகின்ற நித்தியங்களிலே நடைபெறுகின்ற தவறுகளை நிவர்த்தி செய்வது இந்த பிரம்மோற்சவமாகும். இந்த பிரம்மோற்சவத்திலே எந்த விதமான தவறுகளும் தீங்குகளும் இடைபெறாத வண்ணம் நாங்கள் நடத்துவோமானால் இந்த பிரம்மோற்சவத்தினுடைய பூர்ணமான பலன் நமக்கு கிடைக்கும். அதனாலே இந்த பிரம்மோற்சவத்தினுடைய தாத்பரியம் பெரிதாக இருக்கின்றது. இது எப்படியெல்லாம் செய்ய வேண்டும் என்று அவர் சொன்னார், இவர் சொன்னார், அவர் செய்து வந்தார், இவர் செய்து வந்தார் என்று தவறுகளை திருத்தாமல் அப்படியே செய்வதும் தவறாகும். தவறென்று நமக்கு எப்போ படுகின்றதோ அப்பொழுதுதான் திருத்த முடியும். நாம் ஒரு சோதனைக்கு போயிருக்கின்றோம், சோதனையிலே பல கேள்விகள் வருகின்றது, அந்த கேள்விகளுக்கு பல விடைகளை நாங்கள் எழுதி கொண்டிருக்கிறோம். எழுதினால் எழுதின விடை முழுக்க சரியா என்றால் இல்லை, தவறுதலாக எழுதியிருக்கின்றோம். அந்த தவறை மறு பரீட்சை வருகின்ற பொழுது அந்த தவறை நாங்கள் நிவர்த்தி பண்ணுகின்றோம் அல்லவா? இல்லை, இப்படித்தான் நான் எழுதினேன், போன வருஷமும் இந்த வருஷமும் நான் இப்படித்தான் வேண்டாம், அப்போ எதுவும் ஜெயவர்றான்னு கிடைக்கும். அப்போ அடுத்த வருஷம் அதை திருத்தி கொள்ள வேண்டும். அதுபோல சென்ற வருடம் நாம் உற்சவம் செய்திருந்தோம், இன்னென்ன தவறுகள் விட்டிருந்தோம், எங்களுக்கு தெரியாமல் நடைபெற்று விடுது, தெரிய வேண்டும், பெரியவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், குருவானவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், இப்படி செய்ய வேண்டும் என்று ஒரு தவறை தெரியாது செய்து விட்டேன், இனி தெரிந்து விட்டது, தெரிந்த பிற்பாடு அதை செய்வதுதான் சிறப்பானதாகும். தெரிந்த பிற்பாடும் அதே தவறை செய்து கொண்டிருந்தால் பரீட்சையில் சித்தியடையாமல் எப்படி இருக்கின்றாலும் அதுபோல் நாங்கள் முத்தியடையாமல் நரகலோகம் செல்வோம். அதனாலே நமக்கு தெரியாதவை எவ்வளவோ இருக்கின்றது, எல்லாம் நமக்கு தெரிந்து விட்டது என்று ஆணவத்தில் நாம் ஒன்றை செய்து கொண்டிருக்கக்கூடாது. நமக்கு தெரியவில்லை, இவ்வளவு காலமும் செய்து விட்டோம், இந்த இவ்வளவு காலம் செய்து விட்டிருந்தாலும் அந்த உற்சவங்களை நிகழ்த்துவதுதான் சிறப்பாகும். அந்த வகையிலே அந்த உற்சவங்களை சிறப்பான முறையிலே தவறில்லாமல் செய்ய வேண்டும் என்று வேண்டிக்கொண்டு எல்லோருக்கும் சகல செல்வமிக்க யோக பெருவாழ்வு கிடைக்க, இருமேனி மகாதர்மசாஸ்தா பாதம் பணிந்து எல்லோருக்கும் நல்லாசி கூறி அமைகின்றேன். ஹரஹர நம பார்வதி பதகே, ஹரஹர மகாதேவ.